The Makkal Visaranai Mandram Engra Vadivathai Marxist Communist Kachin Sarbil Manilam Muluvadum Kondu Selvadhu Endru Nangal Mudivu Seidhom. Adanadippadiyil Thaan Indha Vadivathai Paatha Pudhuva Kaval Thurai Kooda Konjam Satru Yosithirupadhu Nyayam Thaan. Enna Pudhu Kootam Neenga Thalaivar Onnu Poduvinga Naalu Per Pesittu Poiruvinga. Idhu Ennaga Makkal Visaranai Mandrangiringa Kutrapathirikkai Ingiringa. நாங்க தானே பொதுவாக குற்றப்பத்திரிக்கை எல்லாம் தயார் பண்ணுவோம். இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கும். இப்ப பேசின தோழர்கள் வேற நீதிபதி அவர்களே நீதிபதி அவர்களே எனக்கு வேற இந்த உட்கார்ந்துருக்க நீதிபதிக்கு உண்டா குற்றவாளிக்கு உண்டானே சந்தேகமா இருக்கு. இதை பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா அவர் தான் ஏதோ நீதி வழங்க வந்திருக்க மாதிரியும் நான் ஏதோ குற்றம் செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் தெரியும். இப்ப கூட கேட்டார் நியாயமா பார்த்தா அவர் நிக்க அவரையே நிக்கிறாரு அவரை நம்பி ஓட்டு போட்ட அளவு நடுத்தரவு நிக்க விட்டாரு. அவரை பார்த்தா ஏதோ ஒரு குற்றம் செய்தவர் மாதிரி கூட ஒரு நடிப்புக்காவது செய்யலாம்ல நல்லா நடிப்பார் அவர் பொதுவா இந்த நாட்டினுடைய நல்லவர் மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க இன்னமும் 7 வருஷமாவது இன்னமும் அந்த நடிப்பு குறையாம நடிக்கிறார் பாருங்க கெட்டப் மாதிரி இருக்கு. அதனால அவர் இப்ப எங்க தலைவர் சச்சிதானந்தன் கூட கேட்டிருக்காரு என்னப்பா அவர் 11 பேர் மேல வளைச்சு வளைச்சு குற்றம் சாட்டுகளே ஏதாவது நீ சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லிருக்காரு. நான் வேணா இந்தியில சொல்றேன் எவ்வளவு ஏக்கம் பத்தியலாம் இவர் மேல இருக்கிற பிரதானமான குற்றச்சாட்டே அதான். எனவே நண்பர்களே எல்லாரும் தண்டனை விளங்குங்கள் ஆளாளுக்கு என்னென்ன தோணுச்சோ அதையெல்லாம் சொன்னாங்க. நான் முதல்ல உன்னை சொல்லிடுறேன் அந்த அதிகாரம்லாம் எனக்கு முதல்ல கிடையாது. நீங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டு ஒன்னு ஒரு வழக்கு உறுதியாயிடுச்சு இல்லை இவரே அவர் சும்மா இருந்தா கூட இவர் எடுத்து கொடுக்குறேன் வழக்கமா நீங்க வழக்கு போடுவீங்க நாங்க அதை இது பண்ணுவோம். இப்போ வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ற காலமா இருக்கு. எனவே தீபாவளியை ஒட்டி இந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணி விடுங்க. இது ஜனநாயக நாடு நாடு சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆயிடுச்சு. சுதந்திரம் வாங்கினது வந்து முட்டாயி சாப்பிட்றதுக்காக கிடையாது. அன்னைக்கு நான் அவருக்கு அவர் கல்லூரிக்கு ஐயா உட்காருங்க வந்து நாங்கள் நிற்கிறோம்ல அவங்க சார் சும்மா உட்காருங்க அவரை பார்த்தா ஏதோ குற்றவாளி மாதிரியா தெரியுது ஏதோ பேகம்புரம் பிளாட் போட்டு விற்க வந்த ஒரு மாதிரியே பார்க்குறாரு. அவர் என்ன ஆச்சரியம்னா இவ்வளவு வித்து இவ்வளவு பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளவு பெட்ரோல் விலை ஏற்ற இன்னமும் ஓட்டுறாங்களப்பா வண்டியை இவங்களுக்கு எப்படி ஆப்பு வைக்கலாங்கிற மாதிரி அவர் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க போன உடனே அந்த கொடியேற்ற உடனே முட்டாய் கொடுத்தாங்க. அதை ஒருத்தர் ஒரு இளைஞன் என்கிட்ட கவிதை மாதிரி எழுதி கொடுத்தான். ஏன் சார் முட்டாய் கொடுக்க தெரியுமான்னு கேட்டான். ஏன்னு கேட்டேன் சுதந்திரம் வாங்கினோம் எதுவுமே கிடைக்கவில்லை என்கிற ஏமாற்றத்தின் கசப்பை தவிர்க்கத்தான் கொஞ்சம் இனிப்பு தருகிறார்கள் என்று அந்த இளைஞன் சொன்னான். நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் காவல்துறைக்கு மிகுந்த பணிவோடு சொல்வது நான் சொல்வதல்ல இது ஒரு மக்கள் நீதிமன்றம் நான் மக்களின் பிரதிநிதிகள் தான் அமர்ந்திருக்கவங்கெல்லாம் இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றமே சொல்கிறது பிரிட்டிஷ் காலத்து சட்டங்களை ஏன் இன்னமும் கட்டி கொண்டு அழுகிறீர்கள் என்று இந்த ஒன்றிய பாஜக அரசை பார்த்து உச்ச நீதிமன்றம் கேட்கிறது. வெள்ளக்காரன் போயிட்டான் ஆனா அவன் போட்ட சட்டத்தை பூரா இவங்க என்ன வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதான் ஊப்பா சட்டம் ஊப்பா சட்டம்னா நீங்க ஏதோ உற்சாக பால சட்டம் நினைச்சிடாதீங்க. இந்த தினமலர்ல அப்படிதான் எழுதுவாங்க ஊப்பா அறிஞ்சினார் ஊப்பா அறிஞ்சினார்னு. அது உற்சாக பாலம் இல்லை உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம். வெள்ளைக்காரர்கள் காலத்திலே நம்முடைய நாட்டினுடைய தியாகிகளை விடுதலை போராட்ட வீரர்களை இன்னைக்கு கூட இந்த மன்றத்தின் சார்பாக நாம் மரியாதைக்குரிய மானங்காத்த மருதிருவர்களுக்கு இன்றைக்கு அவர்களுடைய நினைவு தினம் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னா மருது சகோதரர்களாக இருந்தாலும் சரி இதே வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் இதே திண்டுக்கல்லிலே தான் திப்பு சுல்தானுடைய படைகளை சந்தித்தார். சிவகங்கை சீமையை பாதுகாக்க உங்கள் படைகளை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று வேலுநாச்சியார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இதே திண்டுக்கல்லிலிருந்து தான் சிவகங்கையை நோக்கி ஒரு பெரும் படை அங்கே சென்று அன்றைக்கு வெள்ளையர்களுக்கு எதிராக இந்துக்களாகிய வீரமங்கை வேலுநாச்சியார் மருதிருவர்களுடைய படையும் மறுபுறத்திலே ஹைதர் அலி திப்பு சுல்தான் படையும் ஒரு சேர நின்று இந்த நாட்டினுடைய விடுதலையை சுதந்திரத்தை பாரம்பரியத்தை பாதுகாத்ததுதான் நம்முடைய மரபு. அந்த படையினுடைய வாரிசுகள் தான் இந்த மக்கள் நீதிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த குற்றச்சாட்டை சொல்றது வேளாண் சட்டம் துவங்கி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வரை இப்ப எடுத்துக்கோங்க 100 ரூபாய் தாண்டிடுச்சுங்க டீசல் 100 ரூபாயை தொட்டுருச்சு. அன்னைக்கு நான் மதுரையில் ஒரு பெட்ரோல் பங்க்ல நிற்கிறேன் ஒரு பையன் வேகமாக வந்து வண்டியை சரக்குன்னு நிறுத்தினான். நிறுத்தின உடனே ஒரு 5 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். இந்த பெட்ரோல் போடுற பையனே சிரிச்சிட்டான்.
ஏன் கொரோனாவுல கோமாவுல இருந்துட்டு இப்பதான் வருவியா? அஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி என்ன செய்ய போற அப்படின்னா இந்த குழாயை விட்டே வெளியே வராது என்ன? நீ எதுக்கு இந்த மீட்டரை பாத்துக்க, மீட்டரை பாத்துக்கன்னு சொல்றீங்க, எதுக்கு தெரியும்ல? சைபரை பாத்துக்க அப்படிம்பாங்க. எதுக்குன்னா சைபர் ஆரம்பிச்சு 100 வரதுக்குள்ள விலை ஏறனாலும் ஏறும். அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. அதனாலதான் சைபரை பாத்துக்குங்க, சைபரை பாத்துக்குங்க. மோடி வந்ததுலேருந்து சைபரை தானே நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல தனியா வேற எங்க சைபரை பாக்குறது? அஞ்சு ரூபாய்க்கு கொடுன்னா அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா குழாயை விட்டே வெளியே வராது என்ன? அதுக்கு கொஞ்சம் நீ அதுலாம் ஒண்ணும் தர வேண்டாம். கொஞ்சோடு பெருமாள் கோயில் தீர்த்த மாதிரி கையில கொடு. அதை வாங்கி என்னையா செய்ய போறேன்னா வண்டியில தெளிச்சு விட்டு கொளுத்தி விட்டுறேன். கொளுத்தி விட்டு இன்சூரன்ஸ்க்காக கணக்கு வைக்க கொடுக்குற காசுல ஒரு சைக்கிள் வாங்கி பொழைச்சுக்கிறையா? மற்றபடி இந்த மோடி அரசாங்கம் இருக்கிற வரை இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உண்மையில் நண்பர்களை இங்க சொன்னாங்க தோட்டத்துல பாதி கிணறுமாங்க. இங்க பாத்தீங்கன்னா தோட்டமே கிணத்துக்குள்ளதான் இருக்கு. வரி எவ்வளவு வரி? வரி போடுறதுல மோடி அரசுக்கு ஒரு வெறி. உச்ச சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் கலால் வரி என்கிற பெயரில் விலை குறையாமல் பார்த்துக் கொள்கிற உள்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தையே தொடுக்கிற அரசாங்கம். அதை விட பெருங்கொடுமை இந்த சகோதரி சொன்னாங்க பாருங்க, சிலிண்டர். அது மாதிரி ஒரு அநியாயம் கிடையாதுங்க. இவர் ஆட்சிக்கு வர்றப்ப 540 ரூபாய் 600 ரூபாய்க்கு உள்ளதா இருந்தது. அதுல கூட காசை கொடுத்தா போயிடுவாங்க. இவர் வந்த உடனே உங்கள் பணம் உங்கள் கையில் அப்படின்னாரு. சரி, நம்ம பணத்தை நம்ம கையில கொடுக்க போறாங்கன்னு பார்த்தா நம்ம கையில இருந்த பணத்தை பூரா பிடிக்கி ரெண்டே பேர்ட்ட கொடுத்து விட்டார். ஒருத்தர் அம்பானி, இன்னொருத்தர் அதானி. அதான் உங்கள் பணம் உங்கள் கையில் அவங்களே சொல்லியிருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், யாருக்காவது நீங்க போய் பேங்க் பாஸ்புக் எடுத்து போய் பாருங்க. நீங்க சிலிண்டர் வாங்கிய பிறகு உங்களுக்கு மானியமாக வரவு வைக்கப்பட்ட தொகைன்னு ஏதாவது இருக்கா? அந்த பேங்க் பாஸ்புக்ல உங்ககிட்ட எடுத்தது பூரா அதானியுடைய அக்கௌண்ட்ல போட்டு விட்டார். நீங்க நினைச்சு பார்க்கவே முடியலங்க. ஒரு மனிதனுடைய இந்த நாட்டிலே ஒரு மனிதனுடைய ஒரு நாள் வருமானம் 1008 கோடி ரூபாய். ஒரு நாளைக்கு அதானி அந்த ஆள் எந்திரிக்கலன்னா கூட பரவாயில்ல, படுத்து கிடந்தா கூட 1000 கோடி ரூபாங்க. 1000 கோடி ரூபானா எவ்வளவு தெரியும்ல? நமக்கெல்லாம் யோசிச்சே பாரு. நமக்கு தெரிஞ்சது போல 2 கோடி அல்லது 3 கோடி. ஒன்னு வாச கோடி, இன்னொன்னு தெருக்கோடி, இன்னொன்று கடைசியாக ஒரு கோடி போடுவாங்க பிறந்த கோடி. அது பிறந்த வீட்டில் நல்ல உறவு இருந்தால் தான், இல்லைன்னா அவங்களும் லூஸில் விட்டுருவாங்க. நமக்கு தெரிஞ்சது 2 கோடி தான். 1008 கோடி தான் எவ்வளோதுன்னா பேகம்பூரில் ஒன்றை போட்டு சைபரை போட்டு விட்டீங்கன்னா வாடிப்பட்டி தாண்டி சைபர் போய்கிட்டு இருக்கும். நீங்கள் பெட்ரோல் பொருட்களை வாங்குற சைபர் பூரா அதானி எங்கள் பக்கம் சைபராக குவிச்சிக்கிட்டு இருக்கார். நாட்டில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு பொருளாதாரத்துறையில் இங்கே சொன்னாங்களே கொரோனா, இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம். மோடி 100 கோடி பேருக்கு போட்டு விட்டார். என்ன போட்டு விட்டார்? தலையில குண்டா போட்டாரு, இல்ல ஊசி போட்டாருங்க. இந்த ஊசியை இவரை போட வைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டோம்? ஒரு ஊசிக்கு 3 வேளை வச்சது யாரு? ஒன்றிய அரசு வாங்கினா ஒரு வேளை, திமுக அரசு வாங்கினா ஒரு வேளை, தனியார் வாங்கினா ஒரு வேளை. உச்ச நீதிமன்றமே சொன்னேன், ஏன் அந்த அநியாயம் பண்ற? செங்கல்பட்டு இருக்கிற பொதுத்துறை நிறுவனம் அந்த ஊசி மருந்தை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருந்தது. ஆனா இவர் கோவாக்சின் கோவிஷீல்டு, அது ரெண்டுக்கும் இவர் தான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த காலத்தில் அது ரெண்டு கம்பெனி அவ்வளவு சம்பாதிச்சிருக்கான். அதுல என்ன கொடுமைன்னா இந்த பாரத் பயோடெக் என்கிற பொதுத்துறை நிறுவனம் தான், இந்திய அரசு நிறுவனம் தான் கோவாக்சின் என்கிற மருந்தை கண்டுபிடித்தது. கண்டுபிடிச்சது நம்ம நாட்டினுடைய விஞ்ஞானிகள். அதை விற்கிறது ஒரு வெளிநாட்டு நிறுவனம். எதுக்கு இந்த வேலை? இதுல கூட எங்க பொதுச் செயலாளர் எச்சரிக்கை கேட்டிருக்கார், 100 கோடி பேருக்கு இன்னும் 2 ஊசி போடலங்க. 21% பேருக்கு தான் 2 ஊசி போடப்பட்டிருக்கு. இந்த மொத்த கணக்குக்கு 100 கோடி கணக்கு சேர்த்து விட்டார், அவ்வளவுதான். இன்னும் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு போட வேண்டியிருக்கு, 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இருக்கு. அன்னைக்கு ஒரு பையன் பரிதாபமா சொன்னான், என்ன இந்த ஊசி என்ன வயது வந்தவர்களுக்கான படமா? 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் பார்க்கணுமா, நாங்க பார்க்க கூடாதா? இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு எப்ப ஊசி போடுறது, எப்ப அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போறது? அதுல வேற இங்க பள்ளிக்கூடம் எப்ப திறக்கும்னே தெரியல. பயலுக பள்ளிக்கூடத்தையே மறந்துட்டாங்க. நவம்பர் 1ஆம் தேதி இருக்குமா இருக்காதா? ஒண்ணும் இல்லைன்னா அது சொல்லிட்டு போங்க. அன்னைக்கு ஒரு பையன் சொல்றான், முதல் நாள் மட்டும் நீ பள்ளிக்கூடத்துக்கு கட்டாயம் வந்திருப்பா அப்படிங்கிறான். அப்பாட்ட ஏன்டா பள்ளிக்கூடம் எந்த திசையில இருக்குன்னே தெரியல.
அன்னைக்கு அப்பா பள்ளிக்கூடத்து கூட்டு போறாரு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஆனா திருக்குப்பிள்ளை இதான் நீ படித்த பள்ளிக்கூடம். உண்மையிலேயே அந்த கொரோனா காலத்துல பல குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். நீ சொன்னாங்களே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பட்டிருக்கிற பாடுகள் கொஞ்சமா? தேசத்தின் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து போனார்களே. இந்த கொரோனாவில் திரும்பி வருவோமானே தெரியலையே. ஆக்சிஜன் பற்றாக்குறை அது குறித்தெல்லாம் கொஞ்சமாவது கவலைப்பட்டாரா? இங்க கூட சொன்னாங்க அவர் விமானத்துல கிளம்பி போயிடுவார். இந்த கொரோனாவில் ஒரே லாபம், ரெண்டு வருஷம் தலைவர் வெளியூருக்கு போகலை, அதை பூரா தீக்கிறது தான் இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு. அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தால் இவர் பேசுனது எவனுமே கேட்கலங்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர் பன்னாரடி பிள்ளை அந்த பிள்ளை கூட சரியாக கேட்கலன்ட்டாங்க. கமலா காரி சமலா காரிஸ்னு இங்கே ஒரு செட்டு, நம்ம ஊருக்காரங்க வித்தியாசமான ஆளுங்க. இங்கே யாராவது கொஞ்சம் அப்படி காதல் திருமணம் பண்ணால் உடனே அறுவலை தீட்டு போடுவாங்க. அமெரிக்காவில் போய் ஆப்பிரிக்காவில் போனால் எங்கள் வீட்டு பிள்ளை தாங்க அப்படின்பாங்க. அது என்னன்னா கண்ணு முன்னால் நடக்கப்படாது. கமலா ஹாரிஸ் ஒரு ஆப்பிரிக்கிற கல்யாணம் பண்ணது என்ன இருந்தாலும் அது மன்னாருடைய பிள்ளை இல்லையா, நம்ம ஆத்து குழந்தை இல்லையாங்கிறாங்க. அதே வந்து இங்கே ஒரு பிள்ளைன்னு சொன்னால் அறுவாளை எடுத்து கொண்டே போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை கூட மோடி போனப்போ சரியாக ஒரு நல்ல ஃபில்டர் காப்பியாவது போட்டு கொடுத்துருக்கலாம்ல தலைவருக்கு. வேஷ் ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிட்டுக்க மாட்டாரா? அதுவும் கொடுக்கலையா? எதுக்கு சொல்கிறேன்னா, அது சொன்னாங்களே தோழர்கள், கொரோனா கும்மி அடிக்குது இங்கே. இவர் ட்ரம்ப்பை கூப்பிட்டு வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அளவு பெரிய பெரிய லூசு. அப்போ சின்ன லூசு யாருன்னு இங்கே கேட்கக்கூடாது. ஏன்னா அவன் எதுக்கு இந்த காலத்தில் கூப்பிட்டு வர்றாங்க இங்கே? அந்த அளவு குஜராத்தை கூப்பிட்டு வந்து பார்த்தா குடிசை, அங்கே இந்தியாவில் குடிசை இல்லாத இடம் எங்கே இருக்குது? எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு வர்றாங்க. ட்ரம்ப் ஏன் அந்தாலும் அப்படி சொன்னேன்னு சொன்னால், நான் சொல்லலைங்க, ஜோ பைடன் சொன்னார். ஏன்னா ஒரு நாட்டு தலைவர் பற்றி தப்பாக சொல்லக்கூடாது இல்லையா? ஜோ பைடன் சொன்னார் கொரோனாவால் ட்ரம்ப்புக்கு மூளை பாதிக்கப்பட்டு விட்டதுன்னார். ஏன் அப்படி சொன்னார்? தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த ஆள் வந்து ஒரு வித்தியாசமான தொழிலதிபர். அவர் அந்த ஊரில் ரியல் எஸ்டேட் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் ஜனாதிபதி வேலை பார்க்கவே இல்லை. மும்பைக்கு வந்த பொழுது கூட இந்த ஏரியா எவ்வளவு சென்று எவ்வளவு போய்கிட்டு இருக்குன்னு இருக்கான். பேசாமல் வாயா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டாங்க. எல்லாம் அந்த ரியல் எஸ்டேட் மாதிரி திரும்பி சொல்லி நான் எல்லாரையும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளே மதுரையில் ரியல் எஸ்டேட் பார்க்குறாரு. என்னங்க தோழர், ஒரு இடம்னா வாங்கப்படாதுன்னார். நான் சொன்னேன் சகாயமாக மலிவாக இருந்தால் சொல்லியா அப்படின்னு சொன்னேன். அதனால் மதுரை பக்கத்தில் இன்னும் கூட்டு வந்தாங்க, வாடிப்படி தாண்டி கூட்டு வந்துட்டார். நான் இங்கேருந்து எங்கள் ஆஃபீஸ் போகிறது போயிட்டே இருக்கிறது இருந்து நம்ம இந்தியாவில் எனக்கே சந்தேகமாக இருக்குது. கடைசியாக கொண்டு போய் வண்டி போகிறது சுடுகாட்டு போதே நிறுத்திட்டார். இந்த பக்கத்தில் இருந்து பாருங்க என்னையா கடைசியாக இங்கே கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சும்மா இருக்க தோழர் செத்த தூக்கிட்டு வர செலவு கூட மிச்சம். பிறண்டு படுத்தியெல்லாம் சோழி முடிஞ்சிடும். இப்படியெல்லாம் சில பேர் கவர்ச்சியாக விளம்பரம் பண்ணுவாங்க. சென்னைக்கு மிக அருகில் எங்கே பாடிப்பட்டியை காட்டுறாங்க. எல்லாம் பக்கம் நாங்கள் உலகம் சுற்றி வருதில்ல, பக்கத்தில் சுற்றி வந்துருந்துறாங்க. அது மாதிரி அந்த ட்ரம்ப் வருகிற பொழுது அவர் கண்ணில் குடிசை பற்றப்படாதான். அதனால் பெரிய பெரிய காம்பவுண்டு சுவராக எழுப்புறாங்க. அந்த காம்பவுண்டு சுவருக்கு நாலு வீட்டையே கட்டி கொடுத்துருக்கலாம் பாவத்தை. பொதுவாக ஒரு மனுஷன் கட்டி மறைச்சா தான் என்ன பார்க்க என்ன வரணுங்கிற ஆர்வம் அதிகமாகும். இந்த ஆள் ஏன்டா பூசா கடை என்ன எட்டி எட்டி பார்க்குறாரு, மோடி கையை பிடிச்சி பிடிச்சி இருக்கிறார். உட்காரணம் பேசாமல் உட்காரணம் பேசாமல் அப்போ தான் ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க, எதுக்கு அப்படி இவ்வளோ காம்பவுண்ட் செல்ல இல்லைங்க, இந்தியா ஒரு வறுமையை ட்ரம்ப் பாத்திரப்படாது அதுக்காக தான் சொல்லியிருக்கிறார். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சுவர் கட்டுறதுக்கு போதே என் கண்ணை கட்டியிருக்கலாம்ல, ஒன்றையும் பார்க்காம நான் மாட்டுக்கு போயிருப்பேன்ல. அந்த அமெரிக்காவிலேயே இந்த தடுப்பூசி காலத்தில் எவ்வளவு பாரபட்சங்கள் நிகழ்ந்தன. இப்போ தான் தலைவர் போயிட்டு வந்திருக்காரு அமெரிக்காவுக்கு, அடுத்து கிளம்பிடுவார். சொன்னாங்கல்ல 16,000 கோடிக்கு ஃப்ளைட்டுங்க, 16,000 கோடி. இந்த நாட்டு அவர் பாதுகாப்பாக போயிட்டு வரட்டும். அதுக்காக நீங்கள் கன்னிவாடி டவுன் பஸ் மாதிரி உள்ள ஃப்ளைட்டில் நான் போகணும்னு சொல்லலை. ஆனால் அங்கேயே குளிக்கலாம், ஐயா கீழறையை குளித்தாருன்னா அங்கேயே வெளியே தெருவு போனால் பரவாயில்ல. அதை விட அவர் போகிறப்ப ஒரு போஸ்ட் தாங்க, அவருடைய கேமராமேனை தான் பாராட்டணும். நம்ம தலைவர் அங்கே உட்காந்து ஃபைலை பிரட்டுறாருங்க, இங்கே உட்காந்து ஒன்றும் பிரட்டலை. அங்கே போனோடனே பிரட்டுறார் உட்காந்துக்கிட்டு. அப்படியே இங்கே அமித்ஷா மாதிரி ஆளுங்க தலைவர் 18 மணி நேரம் உழைச்சிக்கிட்டே இருக்காரப்பா, தூங்குறதே இல்லையா அவர். இவர் பக்கத்தில் இந்த வடிவேலுக்கு பில்டப் மாதிரி ரெண்டு பேரும் வச்சுருக்காரு, உடனே இவர் தூங்குறதே இல்லைங்க. 18 மணி நேரம் உழைச்சதுல தான் அதானிக்கு ஒரு நாளைக்கு வருமானம் 1,008 கோடி ரூபா. இன்னொரு 4 மணி நேரம் சேர்ந்து உழைச்சாருன்னா அது கிட்டத்தட்ட 1,500 கோடி ஆகி போயிடும். ஒரு பக்கம் இல்லாதவர்கள் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் இல்லாமல் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. தீபாவளி தெரிஞ்சிருச்சு, எளிய மக்களுடைய நிலைமை என்ன? பல பேர் வீட்டில் இப்போவே கலவரம் உருவாயிடுச்சு.
தீபாவளிக்கு என்ன வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றேன். என்னதான் வாங்கி தருவேன், வேற ஒன்றும் வாங்கி தர முடியாது. தேய்ச்சி குளிச்சுட்டு படு. அன்னைக்கே பட்டு கோட்டை வாங்கினான், கையில் வாங்கினேன், பையில் போடல, காசு போன இடம் தெரியல, விதவிதமா சேலை இருக்கு, விலையை கேட்டா மயக்கம் வருது அப்படின்னு. ஒரு பக்கம் வியாபாரிகள் சிரமப்படுறாங்க வாங்கி வச்சது விற்குமா, ஒரு பக்கம் சாதாரண எளிய மக்களை பார்த்தா எப்படி இதெல்லாம் வாங்குறது. நீங்க பாத்தீங்கன்னா மக்களுடைய இவருக்கு 16,000 கோடி ரூபாயில விமானம் இருக்கு. ஆனா மறுபுறத்துல பாத்தீங்கன்னா, இப்ப மதுரையில எல்லாம் நான் இப்ப இங்கே இந்த பழக்கம் இருக்கும் கறி ஃபண்டுன்னு ஒரு போடுவாங்க. அதாவது தீபாவளி அன்னைக்கு 1.5 கிலோ கறி சாப்பிடுறதுக்கு வருஷம் பூரா ஒரு மனுஷன் மாசம் மாசம் 1ஆம் தேதி 200 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கான். இதுதான் எளிய மக்களுடைய வாழ்க்கை. மறுபுறத்துல பாத்தீங்கன்னா உல்லாசத்துல திணிக்கிறார். இந்த இன்னொரு பக்கம் வேளாண் சட்டம், இது தோழர்கள் சொன்னாங்க, ஒரு 3 வேளாண் சட்டங்களை திருத்தி, இந்த 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து அங்கே தோழர் சொன்னார் பாருங்க. ஒரு அன்னைக்கு வந்து மனுநீதி சோழன் வந்து தேரேத்தி கண்ணுக்குட்டியை கொண்டுட்டான், இப்ப மந்திரிகளுடைய மகன் காரியத்தி மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. அங்க யோகி ஆதித்யநாத்னு ஒரு சாமியார் இருக்காரு, எல்லாம் போலி சாமியார் தான். அவர் சொல்றாரு, நான் ஆதாரம் இல்லாமல் யாரையும் கைது செய்ய மாட்டேன். கடைசியா உச்ச நீதிமன்றமே தலையிட்டு மிக மோசமாக இந்த வழக்கை கையாளுகிறீர்கள் என்று குற்றம் சாட்டிய பிறகுதான் அவர் விசாரணைக்கே உள்ளாக்கப்படுகிறார். இது என்ன நியாயம் நாங்க கேட்கிறோம். விவசாயிகளிடமிருந்து விவசாயத்தை பறித்து விட்டு இனிமே வந்து யார் விவசாயம் கேட்டா அம்பானிகள் அதானிகள். இங்க சொல்ல சொல்ல சொன்னாரு பாருங்க, ஏர் இந்தியா டாடா டேட்டு தான் இந்தியா வாங்கினுச்சு, 60 வருஷம் கழிச்சு சுத்தி முத்தி கொண்டு அவட்டையே கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு ஏர் இந்தியா, இப்ப இறங்கு இந்தியான்ட்டாங்க. அது ஒரு மகாராஜா ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பல், இப்படி குமிஞ்சு வாங்க வாங்க பாரு, அவரையே குப்புற போட்டு கும்பிட்டாங்க மகாராஜாவையே. இப்ப உலகத்திலேயே சொந்தமாக இந்திய விமான கம்பெனி இல்லாத நாடாக இந்தியா மாறிவிட்டது. இப்பெல்லாம் இனிமே அதாவது பிரதமருக்கு தனி விமானம் இருக்கு, ஜனாதிபதிக்கு இருக்கு, மற்றபடி இருக்கிற அனைத்து விமானங்களுமே தனியார்னா. மனசாட்சி உள்ள திண்டுக்கல் மக்களை, பேகம்பூர் மக்களை கேட்கிறேன், இந்த கொரோனா காலத்தில் அரசு மருத்துவமனை என்கிற ஒரு கட்டமைப்பு மட்டும் இல்லை என்றால் எத்தனை 1000 உயிர்கள் பலியாகியிருக்கும். தனியார் மருத்துவமனையில் எதுவுமே கொடுக்கலங்க, ஒரு காய்ச்சலுக்கு மாத்திரை கூட கொடுக்காம 15 லட்சம் 16 லட்சம் ஆட்டையை போட்டாங்களா இல்லையா? அவ்வளோ பேருக்கு முடியுமா? நல்லதா கெட்டதா வார்டில் இடம் இல்லைனாலும் உட்கார வச்சு எவ்வளோ பேரை இந்த அரசு மருத்துவ கட்டமைப்பு காப்பாற்றி விட்டுருக்கு. நான் மதுரையில் ஒரு மருத்துவமனை பேர் சொல்ல விரும்பலை, சில ஊரில் போய் சில மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்தா தான் காசு வாங்க, அந்த ஆஸ்பத்திரி பேரை பார்த்து போனாலே பின்னால் பில் அனுப்பிடுவாங்க, அவ்வளவு நல்லவங்க. ஒரு அம்மாவுக்கு ஒரு கர்ப்பிணி பெண் பரிசோதனைக்கு போனது என்னென்னமோ போட்டிருக்காங்க, ஸ்கேனர் பக்கவாட்டில் வச்சது நடுவாட்டில் வச்சதுன்னு, சானிடைஸ் பண்ண வகையில் 3000 ரூபான்னு போட்டிருக்காங்க. அந்த அம்மா கேட்டிருக்க, அப்படி ஒன்றும் நீங்கள் பண்ணலை இடாங்க, இல்லை உள்ள நுழைஞ்ச போக சொல்லி தீர்த்த மாதிரி கொடுத்தாங்களா? ஆமாம், அதான் சானிடைசர், அதுக்கு 3000 ரூபா போட்டுக்க. நான் கேட்குறேன், உண்மையிலேயே 16,000 18 லட்சம் வரைக்கும் கட்டினாங்களே, எல்லாருக்கும் இந்த வசதி இருக்கா, வாய்ப்பு இருக்கா? எல்லாத்தையும் அழிச்சு தனியாருக்கு கொடுத்துட்றேன், தனியாருக்கு கொடுத்துட்றேன். மோடி அவர்களே, நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன கொடுக்க போகிறேன், இதுக்கே ஒரு அம்மா வச்சுருக்கார், நிர்மலா சீதாராமன். அவருடைய கணவர் சீதாராமன் சொல்றாரு, இந்த அம்மாவுக்கு புத்தியே கிடையாது, ஏன்னா வீட்டையே கெடுத்து விட்டு இப்போ நாட்டை கெடுக்க போயிருக்கு. கொரோனா சமயத்தில் என்னென்ன கூத்தடிச்சிங்க, இப்போ சொல்றார் 100 கோச்சி தடுப்பூசி போட்டார், நீங்கள் தானே சொன்னீங்க கொரோனா என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும், இருட்டில் லைட் ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு தடிக்கம் போட தின்னுங்க, ஷூ ஷூன்னு விரட்டுங்க, கொரோனா குப்பன்னு முடியாது ஜாக்கை பிடிச்சி வச்சு கும்மு கும்முன்னு குத்துங்க. இந்த பிஜேபி காரங்க அந்த காலத்தில் அடித்த கூத்துருக்கு பாருங்க, கை தட்டுறது, தட்டெடுத்து அடிக்கிறது, கோ கோ கொரோனான்னு தெருவுலையே கத்திட்டு ஓடுறது, கொரோனாங்கிறது கண்ணுக்கு தெரியாத கிருமிடா திருக்கு பேல, மூளையில் உட்காந்து விளக்க கொளுத்தி வச்சு அது போயிருமா? வச்சுட்டு வீட்டில் இருக்க ஆ பொட்டாட்டி பிடிச்சாலும் தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ எங்கே இருக்க, நான் எங்கே இருக்கேன்னு, கொரோனா ரெண்டு பேரையும் தேடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அடித்தாங்க பாரு, தட்டை எடுத்து வச்சு அன்னைக்கு ஒரு நாள் அவங்க குடும்பம் அடித்தாங்க, அடுத்த நாள் இந்தியாவுக்கு அத்தனை குடும்பம் தட்டை அடிச்சு அடிச்சுட்டே இருக்காங்க. தட்டுப்பாடு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வளவு, அந்த அம்மா கூட 6 லட்சம் கோடிக்கு இவ்வளவு ஏர்போர்ட்டை விற்க போகிறேன், கப்பலை விற்க போகிறேன், எல்லாத்தையும் விற்றுவிட்டு அவ்வளோதான், அப்புறம் நாங்கள் உட்காந்து ஃப்ளைட் ஏறி போயிட வேண்டியதான் எங்கேயாவது.
யோசிச்சு பாருங்க இந்த ரயில் என்ன பாடுபடுது அதுல வந்து சிறப்பு ரயில் தாங்க எல்லாமே பாண்டியன் அதே நேரத்துல அதே தண்டவாளத்துல தான் ஓடுது என்ன பாண்டிய பறக்கும் ரயில் இல்லையா போகுது ஆனா பாண்டியன் பேர் சொல்ல மாட்டாங்களாம் வாயை சுழிக்கிக்குமா மதுரை சென்னை சிறப்பு ரயில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிறப்பாக வரும் அது என்ன சிறப்புன்னா இந்த முதியோர் சலுகை கிடையாது மாற்றுத்திறனாளி சலுகை கிடையாது அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் கிடையாது இது அள்ளி போட்டு குத்துறதுக்கு பேர் தான் சிறப்பு வண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் நீங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் என்ன தெரியுமா வரும் அதானி நிறுவனத்தின் சிறப்பு ரயில் இதே இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும் என்கிற வார்த்தை விழத்தான் போகிறது ஆனால் நான் மிகுந்த கவலையோடு சொல்கிறேன் அம்பானி ரயிலும் அதானி ரயிலும் நம்முடைய தண்டவாளத்தில் ஓடுகிற பொழுது நம்மால் அதில் ஏற முடியாது வேடிக்கை பார்க்க மட்டும்தான் முடியும் எத்தனை பேர் தேஜஸ் ரயில ஏறுறீங்க அது பேர் சொல்றாங்க சென்னையில கிளம்பினா குட்டிக்கு அடிச்சுட்டு போயிருமியா மதுரையில போய் தான் நிற்கும் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் ஏறுனா தெரியும் சாப்பாடு போட்டு தெரியாம கட்டுப்பிட்டிய இறங்கும் பொழுது கிட்டியை கட்டி கொடுத்தா தான் காசு கட்ட முடியும் அதுக்கு பேர் தான் தனியார் ரயில் இந்த ஓடுது முன்னையோ பின்னையோ உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம கவர்மெண்ட் பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு கொரோனா காலத்துலேயும் ஓட்டுச்சவங்க இதெல்லாம் ஓடுனுச்சு எத்தனை ஆமினி பஸ் ஓடுனுச்சு சென்னைக்கும் திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் சொல்லிட்டாங்க கட்டுப்படி ஆகாதுன்னு அப்படின்னு இதுதான் தனியாருக்கும் பொதுத்துறைக்கும் இருக்கிற வித்தியாசம் இங்கே தோழர் சொன்னாங்களே மின்சாரம் இப்பவே சில பிரச்சனை இருக்கு நாங்கள் திமுக அரசுக்கு அன்போடு கேட்டுக்கொள்வது தயவு செய்து பொதுத்துறை மின் உற்பத்தியை வலுப்படுத்துங்கள் தனியார் மின் நிலையங்களை சார்ந்து இருக்காதீர்கள் அதிமுக அரசு சில செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எதுக்கு சொல்றோம்னா இந்த மின்சாரம் திமுக அரசு அறிவிச்சிருக்கு நாங்கள் பாராட்டுறோம் ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தொடரும் என்று ஆனால் ஒன்றிய அரசினுடைய மின்சார சட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நினைத்தால் கூட மின்சார வாரியம் பொதுத்துறையாக இருக்காது இப்பவே குடிநீர் விநியோகம் பல தோழர் சர்ச்சை பேசும்பொழுது சொன்னார் மாநகராட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் அதுதான் உள்ளாட்சி நிர்ணயத்துக்கு அழகு ஆனால் அதே நேரத்தில் மாநகராட்சி கவுன்சிலர் நம்மளா இருப்பாரு தண்ணி திறந்து விடுறமே ஏதாவது ஒரு பன்னாட்டு கம்பெனியா இருப்பாங்க ஏற்கனவே நம்ம காவிரி கூட்டு குடிநீர் என்னென்னமோ கேட்டு பார்க்கலாம் திண்டுக்கல்ல ஆனா என்ன நடக்குது இன்னொரு பக்கத்துல குடிநீர் விநியோகம் உட்பட மின்சார விநியோகம் உட்பட அனைத்தையும் தனியாருக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் நான் நேரத்தின் அருமை கருதி சொல்றேன் மறுபுறத்துல RSS தலைவர் மோகன் பகவத்னு ஒருத்தர் அவர் பேசுறாரு இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது மறுபுறத்தில் முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே வருகிறது எப்படியா சொல்றேன் எதை வச்சியா சொல்றேன்னா நானா சொல்றேன் கேட்டுக்க அப்படியெல்லாம் ஒன்றும் ஆதாரம் கிடையாதுங்க அவர் சொல்றார் எனவே இந்துக்கள் யாரும் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளாதீர்கள் ரெண்டு பிள்ளைக்கு மேல பார்த்தா RSS ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டு வந்துருங்க அவ வளர்த்து ட்ரௌசர் போட்டு விட்டுருவாங்க எவ்வளவு உண்மையில பிரச்சனை என்ன பெட்ரோல் பல்க்கு போனா இந்துக்கும் ஒரே விலை முஸ்லீமுக்கு ஒரு விலை கிறிஸ்துவருக்கும் ஒரே விலை தானே நீங்க இந்துவா வான ஆதார் கார்டை காட்டு நின்றே உனக்கு 10 ரூபாய் இல்ல இல்ல விலைவாசி உயர்வுக்கு எல்லா மதமும் எல்லா சிறுபான்மை பெரும்பான்மை எதுவும் இல்லை இல்லை எல்லா வாயிலையும் அள்ளி போட்டு தானே குத்துற அதை மறைக்கிறதுக்கு ஏன் சும்மாரியா நம்ம இதில் நம்மலையா இந்தியா இந்துவாக இந்து கடையிலேயே வாங்கு இப்போ கிளம்பிடுவாங்க வாங்க தீபாவளியை ஒட்டி என் கடன் தெரியா தீபாவளி கழிச்சு தர்றேன் குத்தி போயிடும் போயிட்டே அப்படிம்பா இந்துலாம் சந்துக்களை விட்டு குத்துவேன் போவோமா அது கூட இன்னும் கொஞ்ச நாள் இந்துவாக இரு இந்து கடையில் வாங்கலாம் கிடையாதுங்க எல்லாம் இரு இந்துவாக இரு ஆன்லைன்லேயே வாங்குதான் பிளிப்பு கார்டு அமேசான் அவன் இவன் இன்னொரு பக்கம் மொழி திணிப்பு அநியாயங்க தமிழ்நாட்டில் என்ன என்னதான் நினைக்கிறீங்க பத்தி தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணணும் அப்படியே விட்டுவிட்டு ஊபி மாநிலம் கோரக்பூரில் பாஸ் பண்ணணும் கொண்டாந்து நம்ம ரயில்வே கேங்கு மேனுக்கும் இதுக்கும் போடுறாங்க இப்பவே போல டிடிஆர் நீங்க பாருங்க பெக்க பெக்கங்குது ஆளுங்க நான் அவ்வளவு தப்புன்னு சொல்லலை தமிழ்நாட்டுக்காரங்க ஊபிக்கு போட்டு ஊபிக்காரங்க வேலை பார்க்கட்டும் ஆனா குறைந்தபட்சம் என் கூட பேசுறாலாவது தமிழ்நாடு இருக்க வேணாமையா நீங்க இந்தியன் பேங்க்ல போய் கையை நீட்டினா அவருக்கு ஆதார் கார்டை இணைக்க ஒரு விலையை கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்றேன்னு அவருக்கு புரியல அவர் என்ன சொல்றாரு எனக்கு புரியல நான் பேசுற இங்கிலீஷ் அவருக்கு புரியல அவர் பேசுற இங்கிலீஷ் அவருக்கே புரியல இந்த லட்சணத்தில் நாங்கள் எங்க ஆதார் கார்டை இணைக்கிறது இதை விட பெருங்கூடம் தபால் போஸ்ட்மேனுக்கெல்லாம் ஹிந்திக்காரனை கொண்டாந்து போட்டிருக்காங்க நம்ம கையெழுத்து தமிழ் படித்தவனுக்கே சரியா புரியாது அவர் எங்க லெட்டரை பார்த்து எல்லாத்தையும் கொண்டு போய் யானத்தை பத்திரத்தில் போட்டு போயிட்டே இருப்பார் இவ்வளவுதான் லெட்டர் கெதி அப்படின்னு
எல்லாத்திலையும் திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சொன்னது போல எல்லா மதங்களும் இங்க கூட தோழர் சொன்னாரு கணேசன் எப்படி காந்தியடிகள் இதை விட பெருங்குடும்பங்க உதாரணம் ராஜ்நாத் சிங் ஒரு போர்டு போட்டிருக்காரு பாருங்க காந்தி சொல்லித்தாங்க சாவர்கரே மன்னிப்பு கடிதம் எழுதினாரு கொஞ்சம் மட்டும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் என்ன சொல்லிடுவாங்கன்னா காந்தி சொல்லிதாங்க கோட் செய்ய அவர் கொண்டுட்டாரு காந்திக்கு வயிற்று வலி தாங்க முடியல என்னால நீ உயிரோட இருக்க முடியலையே கோட்ஸே என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு கதறினாரு கோட்ஸ் அதெல்லாம் வேணாம் அவங்க கொஞ்ச நாள் இருக்க மகாத்மான்னு சொன்னாரு இல்ல இல்ல என்னை எப்படியாவது கொண்டு கருணை கொலை செஞ்சு சொன்னதாலதான் நீங்க இவங்க ஆளை விட்டு அப்படியே எழுதி வச்சிருவாங்க காந்தியின் வயிற்றொலியும் கோட்ஸேயின் கருணையும் இது ஒழுங்கா படிச்சிருந்ததுன்னா 10 மார்க்கு சரியா எழுதலாம் 8 மார்க் போட்டு காலி பண்ணி விட்டுருவாங்க எவ்வளவு கண் முன்னால வரலாற்றை திருத்துறாங்க பாருங்க கீழடியில போய் பாருங்க சிவகங்கைக்கும் மதுரைக்கும் இடையில இருக்கு அவ்வளவு ஆய்வு கிடைக்குது ஒண்ணும் இல்லைன்னு மூடிட்டு போயிட்டாங்க ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க இப்ப நல்ல வேலையா மாநில அரசு எடுத்து நடத்துறதால இவ்வளவு தெரியுது மாநிலம் நிதி கட் பண்ணப்படுது கூட்டுறவுத்துறை அமைச்சர் நம்ம அண்ணன் ஐபி இருக்காருங்க அங்க ஒருத்தர் இருக்காரு அமித்ஷா கூட்டுறவு உனக்கு என்ன சம்பந்தம் கூட்டுறவு முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய விவகாரம் சம்பந்தமே இல்லாம அதுக்கு ஒரு ஆளை போட்டிருக்காங்க அங்க அது யாரு அமித்ஷாவை அவர் எதையாவது உருப்பிட விட்டுருக்காருமே உள்துறையிலேயே போட்டுதான் இங்க சொன்னாங்களே ஸ்டேன்சாமியார் ஒரு அளவு வேணாமடா சாமி அவர் பாவம் நம்ம திருச்சிக்காரர் அங்க போய் ஒரு பழங்குடி மக்களுக்கு சேவை செய்தார் என்கிற ஒரு தவறை தவிர எதுவும் செய்யவில்லை பக்கவாதத்தால் நடுங்குகிற கைகளுக்கு ஒரு குழாய் உறிஞ்சு குழாய் வைத்த தமிழர் ஒருவருக்கு உச்ச நீதிமன்றம் வர போக வேண்டியிருக்குங்க ஆனா இந்த நாட்டில் எத்தனை குற்றவாளிகள் முந்தா நாள் மோடி பேசுறாரு ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையில் பதுங்கி இருந்தாலும் தப்ப முடியாது அப்படின்னு ஓங்கி சொல்லிவிட்டாருங்க அங்கேருந்து பாக்குறேன் விஜய் மல்லையா கேன்னு சிரிக்கிறார் லண்டன்ல இருந்து இந்த பக்கம் இவர் சிரிக்கிறார் நீரவ் மோடி சிரிக்கிறார் இந்த பக்கம் சோக்சி சிரிக்கிறார் அவங்க எல்லாம் என்ன எதுக்கு போனாங்க வெளிநாட்டுக்கு பொதுத்துறை தனியார் வங்கிகள்ல ஆளாளுக்கு 6000 கோடி 7000 கோடி வாங்கி அமைக்கிட்டு ஓடிட்டான் மல்லையா உட்காந்து அங்க கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கான் நீ சொல்றாங்க மல்லையாவை வலை வீசி தேடுகிறோம் பூனைக்குட்டி கூட நீங்க வீசுற வலையில சிக்காதுரா விரைவில் மல்லையாவை கொண்டு விடுவோம் நீரவ் மோடியை கொண்டு வருவதில் சிக்கல் எல்லாம் அந்த நாட்டு பணத்தை கொண்டு போனவங்க ஆனா ஒரு மனித உரிமை போராளிக்கு ஒரு டம்ளர் கிடைப்பதற்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு ஆனா அந்த நாட்டினுடைய பொருளாதார குற்றவாளிகள் எந்த எந்த பிரச்சனையும் இல்லாத வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடி விடுகிறார்கள் நான் நேரத்தின் அருமை கருதி சொல்றேன் ஒரு கல்வி கடன் வாங்க போய் வங்கிக்கு போங்க முந்தா நாள் எங்க மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் கல்வி கடன் முகாம் நடத்தி ஒரே நாளில 11 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கிறார் எதுக்கு சொல்றேன் நான் இங்க தோழர் சச்சிதானந்தன் சொன்னார் நாங்க எப்படி கடந்த காலத்தில் பணியாற்றி இருக்கிறோம் என்று இதே இந்த திண்டுக்கல் தொகுதியில எங்களுடைய தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள் மதனகோபால் துவங்கி தோழர் பாலபாரதி வரை இப்ப தோழர் வெங்கடேசன் எம்பியா இருக்காரு சொன்னா 40 எம்பிக்கள்லயே அவர் மட்டும்தான் இப்படி கல்வி கடன் முகாமை நடத்தி ஒரே நாளையில 12 கோடி ரூபாய் மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு கிடைக்கிற குறைந்தபட்ச அதிகாரத்தையும் கூட நாங்கள் மக்களுக்காகவே பயன்படுத்துகிறோம் அதுக்காக சொல்றேன் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் இந்த மக்கள் விசாரணை மன்றத்தை நடத்துகிறோம் திருவிழாவில் எங்களை அவ்வளவு தூரம் அழிக்க முயல்கிறார்கள் ஆனால் எங்கள் தோழர்கள் களத்திலே நின்று நெஞ்சிரத்தோடு போராடுகிறார்கள் இன்னைக்கு கேரளம் ஒரு ஒளிவிளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த கேரளத்துல மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாம இருக்கிறதுக்கு என்னென்ன சேட்டை பண்ணீங்க சேட்டைங்கிட்ட நடக்கல இல்ல பினராயி விஜயனே தங்கத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறாருன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனா அதை மீறித்தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு துயரம்னா கேரளாவுக்கு அடுத்தடுத்து துயரம் அத்தனையும் சந்தித்து அந்த மாநில அரசு மக்களோடு நிற்கிறது நண்பர்களே எனவே இதில் அவர் இப்போ நான் இது வந்து நீங்கள் ஒரு கிளைமாக்ஸுக்கு நம்ம வந்துடுவோம் ஏன்னா மழையும் வந்துருச்சு பொதுவாக வந்து அவர் மோடி அதை பற்றி கவலைப்படுற மாதிரி இல்லை இவரையும் பாராட்டணும் நல்ல நடிக்கிறார் ஏன்னா அவர் எப்படியோ இவரும் அப்படித்தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரியே ஒரு காட்டிக்கலை பாருங்க ஏதோ சம்பந்த கடைகளுக்கு சாப்பிட வந்து ஒரு மாதிரியும் முடிச்சா அவர் ஏதாவது சோழியை பிடிச்சிடலாமே அந்த ஏரியாவில் இருக்கிற 4 பிளாட்டேங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறார் லைட் அவர் அப்படி தான் இருப்பார்
ஏழை தாயின் மகன் இல்லையா? எவ்வளவு ஒரு தோழர் சொன்னார், நம்ம ஓட்டு போட்டதுதான் நம்ம செஞ்ச ஒரே தப்பு அப்படின்னு. நம்ம போட்டோமா இல்ல அவங்க எல்லாம் போட்டுக்கிட்டாங்களா? ஏன்னா மோடியினுடைய தாய் ஒரு தடவை சொன்னாங்க, வயசாகி போச்சு உன் கட்சியினுடைய சின்ன எங்க இருக்குன்னு தெரியல, எப்படியா போடுறதுன்னு. சும்மா ஜோக்கு தான். அதுக்கு அவர் சொன்னாரு, எங்க வேணாலும் போடு எல்லாம் அங்க வந்துருமா, கவலைப்படாது அப்படின்னு. எல்லாம் மிஷின் ஏற்பாடு இருக்கு அப்படின்னு. இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குங்க, சிலரை உடனே கைது பண்றாங்க. இந்த எச் ராஜாவையே காவல்துறை கண்ணில் படவே இல்லையா? அவர் டெய்லி ஒரு அங்க போறாரு, ஆர்ப்பாட்டம் போனங்கிறாரு, அதுங்கிறாரு. நெல்லை கண்ணை என்ன செஞ்சிட்டாரு பாவம், ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, பெரம்பலூர்ல வச்சு அந்த அமுக்கு அமுக்குனீங்க. எச் ராஜாவுக்கு பிடி வாரண்டு பிறப்பித்த பிறகு ஏன் காவல்துறை தயங்குகிறது? ஏன் எஸ் வி சேகர் உங்களால் ஒரு நாள் கூட நீதிமன்றத்தினுடைய கூண்டில் நிறுத்தவே முடியல? அவர் பெண்களைத்தானே இழிவாக பேசுறாரு. எஸ் வி சேகர கடைசி வரைக்கும் பிடிக்கலங்க, அவர் கடை சொல்றாரு, நான் எங்கேயா தலைமறைவா இருக்க, இங்கே தானே சுத்திட்டு இருக்கிறேன். அப்ப கூட ஒரு காதல் கவிதையே ஒருத்தர் எழுதுறான், இந்த கவிஞர்கள் அவங்க அவங்க பிரச்சனை அவங்களுக்கு. அவன் என்ன சொல்றான், அன்பே நான் எஸ் வி சேகர் போல எப்போது உன் முன்னால் தானே நிற்கிறேன், நீ ஏன் காவல்துறை போல கண்டுகொள்ள மறுக்கிறாய் அப்படின்னு. தலைமுறை வந்த காலத்துல அவரையும் இல்ல எச் ராஜா ஹைகோர்ட்டே என்ன வார்த்தை சொன்னார், சொல்ல விரும்பல, நாங்கள் நீதித்துறையை காவல்துறையை நிர்வாகத்தை மதிக்கிறவர்கள், ஒருபோதும் நாங்கள் தவறாக எதையும் சொல்ல மாட்டோம். இதை கூட நீங்க நீதிமன்றம் என்றோ அவரை மோடி என்றோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நான் ஏன் சொல்றேன்னா, நான் எப்படி நீதிபதி இல்லையோ அவரும் மோடி இல்லை, அவர் மோடி மாதிரி இருக்கார், நீதிபதி மாறி இருக்கேன். ஒரு சேஃப்டிக்கு சொல்லி வைக்கிறேன். ஆனா நண்பர்களை எதுக்காக சொல்றேன்னா, வழக்கு உண்டது மக்கள் புதுசாவா இருக்கு, எப்பாவது ஏதாவது பாஸ்போர்ட் வாங்க மூலம் தான் நம்மள எவ்வளவு கேஸ் இருக்கு நமக்கே தெரியுது. நல்லது, நாங்கள் ஒன்று வழக்குகளை பார்த்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கிறவர் இல்லையே. அந்தமான் சிறையிலேயே அதிகமாக வழக்குகளை சந்தித்தவர்கள், சித்திரவதையை சந்தித்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான். அது ஒன்றும் பெரிய புதிய பிரச்சனை கிடையாது. ஆனால் நண்பர்களே, நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, விஸ்வநாத தாஸ் மிகப்பெரிய தேசபக்தர் இருந்தார். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா பெரிய பெரிய மகான்கள் வாங்கி கொடுத்துருக்காரு. விஸ்வநாத தாஸ் வந்து வள்ளி திருமண நாடகத்தில் வருவாராம், வந்து அவர் வள்ளியை கரெக்ட் பண்றதுக்கு முதல்ல வெள்ளக்கரைகளை வச்சுக்கிட்டே இருப்பாராம். வெக்கம் கட்ட வெள்ளை கொக்குகளா, விரட்டி அடித்தாலும் வர்றீங்களான்னு கேட்பாராம். போலீஸ்காரையும் முடிப்பாங்களாம், இவங்க வள்ளியை லவ் பண்ண சொன்னால் வெள்ளக்காரங்களை திட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்படியா அவர் மேலே வந்து கேஸை போட்டு விட்டாங்க, விஸ்வநாத நாடகம் நடிக்கக்கூடாதுன்னு. முருக வேடம் போட்டு வந்துட்டு விஸ்வநாதாஸ் வந்து வெள்ளை கொக்குகளை திட்டிகிட்டு இருக்கார். உடனே போலீஸ் வேகமாக ஏறிட்டார் கைது பண்ணுறதுக்கு. யார? விஸ்வநாதாஸ் முருக வேஷத்தில் இருக்கார். கைது பண்ணணும்னு விஸ்வநாத சொல்லியிருக்காரு. யார் கைது பண்ணணும்? விஸ்வநாதாஸ். நான் முருகன், இப்ப முருகனுக்கு கைது வரண்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. எனவே நான் வேஷம் கிடைச்ச பிறகுதான் விஸ்வநாதன் தான் மாறுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்ட. இவர் வேல்கம்பை பிடிச்சிக்கிட்டு இப்போ ஒருத்தர் வேல்கம்பை பிடிச்சிக்கிட்டு பல பேச்சு பேசுறாரு, அது வேற விஷயம். பள்ளத்தில் இருந்து அவங்களால அப்படிங்கிறாரு, தாய் மகத்துக்கு திரும்புங்கிறாரு. சரி, அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இன்னும் போலீஸ்காரர் எப்படி இந்த ஆள் கீழே இறங்கி விஷத்தை கலப்பாருலன்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ண உடனே அவர் வெயிட் கொண்டு வந்திருக்காரு. மறுபடியும் ஐயா கொஞ்சம் வாங்க, கைவிடங்க கொண்டு போனா யாரை கைது பண்ணணும்? விஸ்வநாத தாஸ் தான். நான் ஒன்றுமே பேசலையே ஐயா, முருகன் தானே பேசுனாரு. அங்கே வந்தவரை முருகன் சொல்லித்தானே மக்கள் கை தட்டினாங்க. முடிஞ்சா முருகனை கை போலீஸுக்கே புரியலை, இருந்தாலும் என்ன சொல்றாரு, அங்கே போனா வேஷத்தை களைச்சிட்டு வாங்குறாரு. நண்பர்களே, அன்றைக்கு கடவுள் வேடம் போட்டவர்கள் கூட தேசத்தை பேசினார்கள். இன்றைக்கு கடவுள் வேட பெயரை சொல்லிக் கொண்டு வருபவர்கள் தேசத்தை கூறு போட்டு விற்று கொண்டிருக்கிறார்கள். இவருடைய ராமபக்தி பொய்யானது, ராமர் மீது இவர்களுக்கு கவலையே இல்லை. எத்தனையோ உண்மையிலேயே ராமர் மீது அன்பு கொண்ட எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்களா? எந்த மதத்துக்கும் நாங்கள் எதிரிகள் இல்லை. இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றாக வாழ வேண்டும், மத நல்லிணக்கத்தோடு என்று விரும்புகிறவர்கள் நாங்கள். அதற்காக எங்கள் உயிரை பணயம் வைத்து பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். நீ சுதந்திர போராட்ட காலத்தில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் எல்லாம் சேர்ந்துதானே போராடினாங்க. அன்னைக்கு பாஜகவினுடைய பாரம்பரியம் என்ன? எனவே நண்பர்களை, இங்கே ஒன்றியத்தில் ஒரு திமுக அரசு வந்திருக்கு, இங்கே மாநிலத்தில் அதை அண்ணாமலைக்கு பொறுக்கவே முடியலை, நேராக ஓடி போய் ஆளுநர் கூட்டு வந்திருக்காங்க.
the Sinapolanga, what if I petition would come marry? Come out like Satanga, Serin Langa. And that's all right. You, if I am a Naga, I didn't understand Saturday, the day you can get. Panta, Armasa, Murakala, Mala Purkum, Billy, Sami. The way it's like a coil, the Kola, Koya, Kana, Kolatakana. And then I will be a Limbian, a print now. Tatlakani gave a papa coil, Kola. Koil Kolamala, Indra, Indra, the other three, the other Kalachukram. Kalachute, put an art airport to Kudu and Ravati. Naha, Uriki, Koil, Nare, with the Bangalore, Chiba, Tier, the Koil, the Chalavana, or Tapaya. You are in a Sorare, and the Nagapura, Vaye, Vaye, and Kavanichi, and Latino. Pamis on a boy, Nagayanga, Korea, and Nata, Yana Korejibata. Sign of Jandra, Nagapura, beach of Viking, we give Yana Korejibata. You have a Naga city putting here, what a Naya Ata putting here. You know, in the Avandalaya through Ilkatana, it's in a coil regret. Puduturi, there's a team coil in the sonar near Puduturi, Adapura Alchipte, Yatamanatla, either what your color of Manalama, Yatunanglaya, and a play and Murtu, Padiopra, Yetra Pulagila Puluvinia, and the Yara Pulakari Kata Suluan, get a Tadi Granga, Taran Granga, and I go to the Pesra. You know the kid, you can't get a doctor. 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 You can't get a இது தமிழர்களுக்கு எதிரானது, தமிழ் மொழிக்கு எதிரானது, பொதுத்துறைக்கு எதிரானது, விவசாயிகளுக்கு எதிரானது, தொழிலாளர்களுக்கு எதிரானது. எனவே இந்த மோடி அரசுக்கு தண்டனை வழங்குகிற அதிகாரம் நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். சிலப்பதிகாரத்துல மூன்று நெறி சொல்லுவாங்க, மூன்று நெறி. அதுல முக்கியமானது என்ன சொல்லுவார்னா, இளங்கோடிகள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னா என்னன்னா, அதனாலதான் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு கண்ணகி தீர்ப்பளித்தார் என்று இளங்கோ சொல்லுவார். எனவே நண்பர்களே, மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசு என்பது அரசியல் பிழைத்திருக்கிறது. இதற்கு தீர்ப்பு வழங்குகிற அதிகாரம் ஜனநாயகத்தில் யாரையும் விட மக்கள்தான் அதிக அதிகாரம் உடையவர்கள். அவர்கள்தான் தேசத்தின் தலையெழுத்தை, தீர்ப்பை எழுதக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள். எனவே வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் கூட நாடாளுமன்ற கட்டணம் இப்படி போட்டிருக்கோம். ஒரு அஞ்சு வருஷம் போனா அவர் வேற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த கட்டணம் வாசு சரியில்லையே, ரவுண்டா கட்டிவிட்டாங்கன்னா. நாடாளுமன்றத்துக்கே போகாம, நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே மதிக்காம, ராஜவீதி என்கிற பெயரிலே பிரதமருக்கு 1000 கோடியில் வீடு, நாடாளுமன்றத்துக்கு 1000, உலகமே சிரிக்கிறான். கொரோனா காலத்துல இப்படி குறுக்கை நெடுக்கையும் ஜனங்கள் போற பொழுது நாடாளுமன்ற கட்டுமான பணி இடைவிடாமல் நடக்கிறது. கட்ட வேண்டியது நாடாளுமன்ற கட்டிடத்தை அல்ல, நாடாளுமன்ற பண்புகளை, ஜனநாயகத்தை, அரசியல் சாசன நெறிகளை. அந்த வகையில் வர இருக்கிற 7 வருஷம் ஆச்சான் மோடி அரசாங்கம் வந்து, பிரதமராக வந்து, அவர் முதல்வராக சேர்ந்து வந்து 20 வருஷம் ஆச்சான். மொத்தம் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்து அதை வந்து 20 நாள் கொண்டாட போறோம்ட்டாங்க. நல்லவேளை கேக் வெட்டி கொண்டாடினாங்க, வழக்கமாக கொண்டாடுற விதமே வேறையா இருக்கும். எனவே நண்பர்களே, இந்த 7 ஆண்டுகள் என்பது நீங்க பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் துவங்கி இப்ப பணமயமாக்கல் வரை வந்திருக்கிறார்கள். நீங்கள் தான் சிந்தித்து பார்த்து தீர்ப்பை எழுத வேண்டும். அந்த அதிகாரம் ஜனநாயகத்துக்கும் மக்களுக்கும் தான் இருக்கிறது. நம்முடைய நாடு ஒரு குடியரசு நாடு, நம்முடைய நாடு ஒரு மக்களாட்சி நாடு. மக்கள் இந்த அரசுக்கு சரியான தண்டனை வழங்குவார்கள் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த குற்றங்களை எல்லாம் தொகுத்து மக்கள் மன்றத்திலே வைத்திருக்கிறோம். மக்கள் தான் அதிலே கருத்து சொல்ல வேண்டும். உங்கள் கையிலே இருக்கிற அந்த வாக்கு அதிகாரம் என்பது 2000-க்கோ 3000-க்கோ விற்பதற்காக அல்ல, மாறாக அதன் வலிமையை உணர்ந்து மத்தியில் ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக அரசை நிறுவுவதற்கான வகையில் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த மக்கள் விசாரணை மன்றத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திண்டுக்கல் நகரக்குழு தோழர்களுக்கும் இந்த
பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கும் இடையூறுகளுக்கும் மத்தியிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை தோழர்களுக்கும் இந்த பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்பையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த மன்றத்தை இத்தோடு ஒத்தி வைக்கிறோம். நீதிமன்றத்தை பொதுவாக ஒத்தி தான் வைப்பார். ஆனால் நிச்சயமாக மக்கள் மன்றம் தன்னுடைய தீர்ப்பை ஒத்தி வைக்காமல் சரியான தீர்ப்பு எழுதும் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.